நாளையிலேருந்து ஏழாம் தேதியிலேருந்து நவராத்திரி ஆரம்பம் இல்லையா, முதல் மூணு நாள் வந்து துர்கை, அடுத்த மூணு நாள் மகாலட்சுமி, அடுத்த மூணு நாள் சரஸ்வதி. ஸோ முதல்ல இந்த வீடியோவில் வந்து நம்ம துர்கையை பற்றி பார்க்கலாம். இந்த மூணு நாள் வந்து நவராத்திரியில் வந்து நாளைக்கு அதாவது ஏழாம் தேதி வந்து வியாழக்கிழமை ரெண்டு வேலையும் நைவேத்தியம் பண்ணணும். கொலு வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி ஆற்றுல இருக்க பெருமாளுக்கு அம்பாளுக்கு கண்டிப்பாக ஏதாவது பிரசாதம் வச்சுட்டு நாலு பேர் கொடுக்கணும். வந்து காத்தால வந்து வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவேன். சாயந்தரம் வந்து வெள்ளை கொண்டக்கடலை, அது வந்து குரு பகவான் இல்லையா, வியாழக்கிழமை குரு பகவான், அது ரெண்டும் பண்ணணும். அதுமாதிரி அம்பாள் பேர் வந்து குமாரி, நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அம்பாள் பேர் வந்து குமாரி. என்னென்ன பூ அப்படின்னா, துர்கையா இருக்கிறதுனால வில்வம், அந்த வில்வம் இலை கிடைக்கும், அந்த வில்வ இலை, மல்லிகைப்பூ, செவ்வரளி. துர்கைக்கு வந்து அந்த சிவப்பு கலர் பிடிக்கும்னால செவ்வரளி இருந்தால் ரொம்ப விசேஷம். இது வந்து அதோட பலன் என்ன அப்படின்னா பொருள் விருத்தி நிறைய. இது வந்து நம்ம வந்து போன வாட்டி போட்டுருக்கோம், சுண்டலில் போட்டிருக்கோம், இருந்தால் திருப்பி சொல்கிறேன். அது மாதிரி அடுத்த நாள் வந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை, காத்தால நைவேத்தியம் வந்து புளியோதரை, சாயந்தரம் வந்து சுக்கர பகவானுக்கு வந்து மொச்ச வெள்ளிக்கிழமை. அம்பாள் பேர் வந்து திரிபுரா. பூ வந்து முல்லைப்பூ, சாமந்தி, துளசி அர்ச்சனை பண்றது. பலன் வந்து தன தானிய விருத்தி, அது வந்து அடுத்த எட்டாம் தேதி இன்னைக்கு. அப்புறம் ஒன்பதாம் தேதி அது வந்து சனிக்கிழமை நைவேத்தியம் வந்து சக்கரை பொங்கல் காத்தால, சாயந்தரம் வந்து காராமணி. சில பேரத்துல எள்ளு உருண்டை பண்ணுவோம் சனிக்கிழமைன்றனால, எள்ளு எள்ளு உருண்டை பண்ணி கொஞ்சம் கொடுப்பா, அந்த எள்ளு உருண்டை ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணலாம். அம்பாள் வந்து கல்யாணி, மலர் வந்து செண்பகப்பூ, இந்த நேற்று காமிச்சல என்ன மஞ்சள் கலர்ல இருக்கும் அது ஒயிட். அதனால இது மெயினாக என்னன்னா வித்தியையும் ராஜ்ய சுகமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பலன். இந்த மூணு நாள் துர்கைக்கு வந்து கல்கட்டாலாம் இருந்தபோது பாத்தீங்கன்னா ஒன்பது நாளுமே துர்கையா வச்சு கொண்டாடுவா, நவதுர்கை கொண்டாடுவா. நம்ம வந்து மூணு நாள் துர்கை, மூணு நாள் லட்சுமி, மூணு நாள் சரஸ்வதினு கொண்டாடுவோம். நீ வந்து துர்கைனா என்ன, அதோட அறிவு நம்ம வந்து எந்த எந்தெந்த ஃபார்ம்ல வந்து நம்ம வந்து துர்கை கொண்டாடுறோன்றத நீங்க சொல்றீங்களா? அது நவராத்திரியில ஒன்பது நாளுமே வந்து மூணு மூணா பிரிச்சிருக்கோம் அம்பாள். முதல் மூணு நாள் வந்து துர்கை, அப்புறம் மகாலட்சுமி, அப்புறம் சரஸ்வதி. ஃபர்ஸ்ட் மூணு நாள் துர்கை. இந்த துர்கை அப்படிங்கிறது வந்து பெயர் காரணம் பார்ப்போம். துர் அப்படின்னா வந்து தீயவை, கை அப்படின்னா தன்னுடைய கரங்களால அந்த தீய செயல்களையும் தீயவர்களையும் தனது கையால் அழிப்பவள் அப்படின்னு பேர். அதுக்கு தான் துர்கை அப்படின்னு சொல்றோம். நார்த் இந்தியாவில் வந்து வெல்ல முடியாதவள் அப்படின்னு பேரு. தமிழ்ல வந்து வெற்றிக்கு உரியவள் அப்படின்னு சொல்லுவார். இந்த துர்கை அம்மன் வந்து நம்ம வந்து பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, சிலப்பதிகாரம் எல்லாம் தமிழ் இலக்கியங்களில் இந்த துர்கையை வந்து கொற்றவை அப்படின்னு அந்த தெய்வமாக வச்சு சேவிச்சிருக்காங்க. இந்த பன்னெண்டாம் நூற்றாண்டில் இருக்கிற சிலை வந்து இந்த கொற்றவை சிலை. அதே சில்பரத்னம் நூல் படி இந்த துர்கை வந்து முக்கண்ணி, என் கரத்தி, முக்கண்ணினா மூணு கண், என் கரத்தினா எட்டு கை, சந்திரன் அலங்கரிக்கும் சடாமகுடம், வலது கையில் வந்து சிறிசூலம், வாள், சக்கரம், வில், இடது கையில் பாசம், கோடரி, கேடயம், அங்குசம், காலடியில் வந்து குருதி வடியும் எருமை தலை, ஒரு சிங்கம் மேலே உட்கார்ந்து ஒரு கால் தரையிற ஊனி கம்பீரமாக இருப்பான். அதே மாதிரி துர்கை ரம்பன் என்னும் அசுரன் அவனோட மகன் வந்து மேதிய உணன், அவனை அழிக்கிறதுக்காக தேவர்கள், மூணு தேவர்கள் இருக்கா இல்லையா, விஷ்ணு, சிவன், பிரம்மா, மூணு தேவர்கள் உடம்புல இருந்து ஒளியா வந்து அந்த மேதிய உணனை வதம் பண்ணதா சொல்லுவான். இது மாமல்லபுரம் நம்ம இருக்கு இல்லையா, மகாபலிபுரம், மகாபலிபுரத்துல இந்த சிற்பத்தை பார்க்கலாம். மேதிய உணன் அன்னை, இந்த போர் சிற்பம் பார்க்கலாம். துர்கையின் முக்கியமான வழிபாட்டு காலம் அப்படின்னாலே வந்து நவராத்திரி தான். காஷ்மீரில் வந்து சாரிகை அப்படின்னு சொல்லுவா, பட்டீஸ்வரம்ல துர்கை கோயில் வந்து இருக்கு, அதே மாதிரி விஜயவாடா கனக துர்கை இருக்கு, மைசூர்ல வந்து சாமுண்டேஸ்வரி, இதெல்லாம் வந்து துர்கைக்கு ரொம்ப பிரபலமான ஆலயங்கள். இவ்வேதங்களில் வந்து துர்கையை வந்து நவதுர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்பது துர்கை நார்த் இந்தியாவில் பர்டிகுலர்லி கல்கட்டாலெல்லாம் வந்து ஒன்பது நாளுமே துர்கை தான் இருக்கும். ஒரு நாள் ஒரு துர்கை. அது என்ன பேர் அப்படின்னா சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாந்தா, கூஷ்மாந்தா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி. இந்த மாதிரி ஒன்பது வடிவங்களில் வட இந்தியாவில் வந்து
இந்த துர்கையை வழிபடுற பழக்கம் இருக்கு. இந்த 9 வடிவங்களில் முதல் வடிவம் சைலபுத்ரி. இந்த சைலபுத்ரி அப்படின்னா மலை மகள் அப்படின்னு அர்த்தம். அது இமவானனுடைய மகளாக இருக்கிறனால இந்த சைலபுத்ரி அப்படிங்கிற பேர் வந்தது. வேறு பேர் வந்து சதி, பார்வதி, பவானி அப்படிங்கிற பேரும் இந்த அம்பாளுக்கு உண்டு. ஹேமாவதிங்கிற பேரும் உண்டு. தக்ஷனோட மகளாக இருக்கிறனால தாட்சாயணிங்கிற பேரும் உண்டு. பிற்காலங்களில் சிவனை கல்யாணம் பண்ணி பார்வதியாக அவதாரம் எடுத்த அம்பாடும் இந்த சைலபுத்ரி தான். ரெண்டாவது நாள் வந்து பிரம்மச்சாரிணி. பிரம்மம் அப்படின்னாலே தபஸ் அப்படின்னு அர்த்தம், அதாவது தபச்சாரிணி. இந்த பிரம்மச்சாரிணி வந்து நன்றி, அறிவு, ஞானம் ஆகியவற்றின் வடிவு. மூணாவது நாள் துர்கை வந்து சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அம்பாளுடைய பார்வை பட்டாலே துன்பம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். ரெண்டாவது துர்கை வந்து துன்பத்தை போக்கு வந்தான்னு சொல்லுவாள் இல்லையா? ஆமாம். அடுத்தது வந்து கூஷ்மாந்தா தேவி. கூஷ்மாந்தா அப்படின்னா கு உஷ்மா ஆந்தா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வெப்பமான உருண்டை. அந்த இந்த பூலோகத்தை சொல்றது அது. கூஷ்மாந்தா அப்படின்னா இந்த உலகை படைத்தவள் அப்படின்னு பொருள். நவராத்திரியோட அஞ்சாவது நாள் பஞ்சமி. அதில் வந்து ஸ்கந்த மாதா. ஸ்கந்தா அப்படின்னா முருகன், முருகனுடைய அன்னை அப்படின்னு குறிக்கிறது இது. இது மனுஷாளுக்கும் தேவர்களுக்கும் பகையாக இருந்த சூரபத்மனை கொன்ற முருகனுடைய தாய் இந்த ஸ்கந்த மாதா. இது வந்து அஞ்சாவது நாள் துர்கை. ஆறாம் நாள் துர்கை வந்து காத்தியாயினி. ஒரு காலத்தில் காத்தான்ற முனிவருக்கு கடும் தவம் செய்து இந்த துர்கை வந்து பெற்றார். அதனால இந்த அம்பாளுக்கு பேர் காத்தியாயினி. இந்த அம்பாள் தான் மகிஷாசுர மர்த்தினி. ஏழாவது நாள் காலராத்திரி. காலராத்திரி அப்படிங்கிறது வந்து இருக்கிற 9 வடிவங்கள்லேயே பயங்கரமான வடிவம் இந்த காலராத்திரி. காலம் அப்படின்னா மரணம், நேரம் அப்படின்னு பொருள். ராத்திரி அப்படின்னா இரவு, அதாவது காலத்தின் முடிவு. இது வந்து எதிரிக்கு அச்சத்தை கொடுக்கும் அம்பாள். இது வந்து ஒரு கையில் வந்து வஜ்ராயுதம், வாள், இன்னொரு கையில் வாள், இன்னொரு ரெண்டு கையும் பக்தர்களுக்கு அபயம் தருபவள். பேய் பிசாசெல்லாம் பார்த்து ஓடும், ஆனால் பக்தர்களுக்கு இவளை பார்த்தா பயம் வராது. அந்த மாதிரியான உருவம் காலராத்திரி. நவராத்திரியோட எட்டாவது நாள் வந்து சஷ்டமி, துர்காஷ்டமி. அந்த அம்மாவை வந்து மகா கௌரி அப்படின்னு சொல்கிறாங்க. மகானா பெரிய அப்படின்னு அர்த்தம், கௌரினா தூய்மையான அப்படின்னு அர்த்தம். இந்த அம்பாளோட அருள் கிடைச்சதுன்னா நம்மளுடைய வாழ்வு வந்து வசந்தம் ஆயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஒன்பதாம் நாள் வந்து இது வந்து மகாநவமி. இந்த அம்பாளுக்கு பேர் வந்து சித்தி தாத்ரி. சித்தி சித்தி தாத்ரி அப்படின்னா சித்தி தருபவள் அப்படின்னு அர்த்தம், அதாவது பக்தர்களுக்கு அனைத்து விதமான சித்திகளையும் தருபவள். இந்த அம்பாளை சேவிச்சு தான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் அப்படிங்கிறது தேவி புராணத்தில் சொல்லியிருக்கு. நம்ம இந்த துர்கைக்கு வந்து ஸ்ரீ துர்கா சப்தசதி படிக்கலாம். இந்த சப்தசதி அப்படின்னா 700 ஸ்லோகம். சப்தம் சப்த அப்படின்னா 7, சதி அப்படின்னா 100. 7 × 100 700 ஸ்லோகம். இதுதான் வந்து ஸ்ரீ துர்கா சப்தசதி அப்படின்னு சொல்லுவோம். இதோட மகிமை என்னென்னா, யாகங்களில் அஸ்வமேத யாகம், தேவதைகளில் மகாவிஷ்ணு, மந்திரங்களில் காயத்ரி, சோஸ்திரங்களில் துர்கா சப்தசதி. அந்த அளவுக்கு ஒரு புனிதமானது. இந்த சப்தசதியோடைய தத்துவம் விஷ்ணுவுக்கு தெரிஞ்சது 1/3, பிரம்மாவுக்கு தெரிஞ்சது 1/2, வேதவியாசருக்கு தெரிஞ்சது 1/4, மற்றவர்கள் எல்லாருக்கும் நம்மளை எல்லாம் சேர்த்து 1/1, பராசக்திக்கு மட்டும்தான் முழுமையா தெரியும் அப்படிங்கிறது மேரு மந்திரம். ராகுகால வேளையில் துர்கையம்மனை வேண்டி வணங்கினால் கிடைக்காத வரங்களே இல்லை. துர்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமானது. செவ்வரளி மலர் சாற்றி சிகப்பு பட்டாடை அணிவித்து ராகுகால நேரத்தில் விரதமிருந்து துர்கையம்மனை துதித்து வருபவர்களுக்கு இன்னல்கள் எதுவும் அண்டாது என்பது நம்பிக்கை. இந்த ராகுகால லட்சுமிகளுக்கு வந்து கோயில தான் ஏற்றணும், ஆத்துல ஏற்றக்கூடாது. ஆத்துல நம்ம சாதாரண விளக்கு ஏற்றி வச்சு அம்பாளை கொண்டு பண்ணலாம் ராகுகாலத்தில். ஆமாம்.
துர்கைக்கு வந்து இன்னொரு பேர் துக்க நிவாரணி. துக்க நிவாரணி. ஓம் துர்கா போற்று என்று கூறினால் போதும், நம் மனதில் இருக்கும் எத்தகைய மாயையும் அகன்றுவிடும். நம் மனதில் இனம் புரியாத பல்வேறு கவலைகளுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவள் துர்கா தேவி. பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கப்பட்ட பரசுராமர் துர்கையை வணங்கி தேவர் உலகம் சென்றார் என்கிறது புராணம். ராவணனை வதம் செய்த ராமரும் கர்ணனை வதம் செய்த அர்ஜுனனும் கொன்ற பாவம் தீர துர்கை பூஜை செய்தனர். பாவத்தை அழிப்பதில் சிவ அம்சத்தையும், வெற்றியை அளித்து வாழ வைப்பதில் விஷ்ணு அம்சத்தையும், பக்தர்களின் தேவைகளை புதிதாக படைப்பதில் பிரம்ம அம்சத்தையும் கொண்டவள் துர்காதேவி. துர்காதேவி. நம்ம அதுமாதிரி நாளைக்கு மகாலட்சுமி பத்தி சொல்லலாம். அப்புறம் சரி, மகாலட்சுமி பத்தி நம்ம வந்து என்ன பண்ணோம், 4-5-6 நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், என்ன நைவேத்தியம், என்ன சுண்டல் அப்படிங்கறத பார்த்து நிறைய பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு துளி பண்ணிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொடுத்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியுமோ நைவேத்தியம் பண்ணிக்கலாம். பட் இந்த 9 நாளுமே நவராத்திரியில தான் அவ்வளவு விசேஷம்ன்றதுனால அந்த நவராத்திரியில வந்து 9 நாள் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அம்பாளை சேவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அனுகிரகம் பண்ணுவோம் நம்மளுக்கு. ஆமா, சூப்பராக. ஓகே.